Hi guys. Hi Vinakam. இது உங்க கிரேசி பியா சேனல். சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு குள்ள தொப்பி எல்லாம் போட்டு எங்க நிக்கிறோம் அப்படினு சொன்னா நுவர எலியால தான். எஸ் நீங்க கனவே கேட்டிருந்தீங்க. நீங்க அப்பப்ப தான் கொலம்பல செஞ்சிட்டு இருக்கீங்க. அவுட் ஆஃப் கொலம்ப போங்கன்னு சொல்லி. சோ அதான் நுவர எலியா வந்திருக்கோம். சோ இப்போ நாங்க வந்து ஹட்டன் தாண்டிட்டோம். சோ ஹட்டன் தாண்டி இப்போ நுவர எலியாக்கு போயிட்டு இருக்கோம். என்ன கிட்ட வரணும் 1/2 hour டைம் இருக்கு. ஏன்னா எஸ் வரணும் 1/2 hour டைம் இருக்கு. சோ அந்த கேப்புக்குள்ள உண்மையாவே இப்ப கிட்டத்தட்ட 12:30 ஆயிட்டு. சோ அந்த கேப்புக்குள்ள வந்து நாங்க ஒரு சோளம் வாங்கி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். எஸ் அண்ணா ரெண்டு சோளம் எடுக்கலாமா எடுக்கலாமா இங்க வந்து அவிச்ச சோளம் இருக்கு அண்ணா அவிச்சது நாங்க இப்ப அவிச்சத தான் வாங்குறோம் நாங்க மற்ற அந்த சுட்ட சோளம் மட்டும் இருக்கும் இல்ல யா அண்ணா எவ்வளவு 100 ரூபாய் 100 ரூபாய் நல்லா பார்த்தாங்க தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ பட செட்டப்பா தந்துட்ட எல்லாரி கஷ்டம் எங்க இப்படி ஒரு தொப்பி நீங்க பாத்துக்கிறீங்களா இப்படி ஜந்து ஒண்ணு இப்படி தொம்பி போட்டு பாத்துக்கிறீங்களா அதை விட குளிர்னா போட்டா பரவாயில்ல குளிர் இல்ல நான் கொண்டாந்தேன் அதனால போட்டிருக்கேன் எனக்கு குளிர் இல்லைன்னு கவலையில இருக்காரு தேங்க்யூ ரொம்ப சூடா இருக்கு நல்லா இருக்கல இங்க பக்கம் வரும்போது இதுதான் பெஸ்ட் சோ ஓகே நாங்க வந்து சாப்பிட்டுட்டு நாங்க வந்து இப்ப ஹோட்டல நோக்கி போயிட்டு இருக்கோம் எஸ் சோ ஒன் டே நைட்டுக்காக தான் வந்தோம் ஹோட்டல நோக்கி போயிட்டு சரி ஒன் டே நைட் தான் இங்க தங்க போறோம் சோ தங்கிட்டு நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது உங்களுக்கு சொல்றோம் ஓகே சோ நாங்க ஹோட்டலுக்கு கிட்ட வந்துட்டோம் இன்னும் சில பல செகண்ட்ஸ்ல ஹோட்டலுக்கு வந்துருவோம் நாங்க போறது வந்து ட்வின் விலா ரெட் அப்படின்னு சொல்ற ஒரு விலா டைப்பான ஒரு ஹோட்டல் தான் சோ இப்போ நீங்க பாக்குறது தான் ட்வின் விலா ரெட் சோ இத நாங்க வந்தது கிட்டத்தட்ட வந்து விலா டைப்ல இருக்கு いや படங்கள்ல எல்லாம் பாப்பம்ல அந்த பீச் ஹவுஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கு நல்லா இருக்கு பாக்க சோ আফட்டர் லாங் டிரைவ் நாங்க வந்து ஃபைனலி ரீச் தி டெஸ்டினேஷன் இப்போ நாங்க உள்ளுக்கு போவோமா எஸ் உள்ளுக்கு போவோம் சோ அந்த லைட் குளிருது குளிருதானே அப்ப அந்த தொப்பி கொண்டு வந்ததுக்கு வேலை இருக்கு நான் வந்து தொப்பியை கொண்டு வந்துட்டு குளிரையில குளிரையிலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ இவங்க பேர் வந்து ட்வின் விலா ரெட்டுன்றதாலேயோ தெரியல இவங்க வந்து ரெட் டீம்ல எல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல நீங்க அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க நல்லா இருக்கு உண்மையா அந்த வெளிநாட்டு வீடுகள்ல எல்லாம் பலகையில செய்யற மாதிரி தான் உள்ளக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க நான் எப்பவுமே இதுக்குள்ளால வந்தோடனே கொஞ்சம் மெதுவா கதைக்கிறேன் தானே அது என்ன அறியாம செய்யறேன் ஓகே ஹலோ நல்லா இருக்குல்ல இது வெல்கம் ட்ரிங்க் ஸோ வெல்கம் ட்ரிங்க்கு இவங்க வந்து டீ கொடுக்குறாங்க ஸோ நல்ல விஷயம் இந்த குளிருக்கு டீ தான் நல்லா இருக்கும் சியர்ஸ் லக்கேஜஸ் எடுத்தாச்சு ரெண்டு லக்கேஜ் மேலே கொண்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் குட்டி குட்டி சாமான் தட்டு முட்டு சாமான்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம் உங்களுக்கு கார் வெஹிக்கிள்ஸ் எதுவும் பார்க் பண்ணலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்திருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கு எல்லாமே வுட் ஒர்க்கோட நல்லா இருக்குல்ல ஐயா பழங்கால ஃபீல் ஒன்று வருது ஸோ இதில் தான் எங்களை ரூம் இருக்கு வியூ பார்த்தீங்களா இதில் என்ன வரப்போகுதுன்னு தெரியலல்ல இதில் வந்து ஏதோ விவசாயம் நடக்கிறது ஏதோ ஒரு ஃபார்மிங் நடக்குது ஸோ உள்ளுக்கு போய் பார்த்துடலாமா இது வந்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஹால் ஒரு ரெண்டு மூணு ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு செட்டப் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஏரியாவே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு லிவிங் ஏரியாமா இருக்குது இப்போ வந்து இதில் ஒரு ரூம் இருக்குது அதுக்கு பிறகு இதில் ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து ஒரு 5 இது வந்து நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஃபேமிலி ரூம் மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் கூட நல்லா கூத்தடிக்கிறது நல்ல இடம் இந்த பக்கம் பால்கனி இருக்கு. ஸோ ரீசனபிள் சைஸான வாஷ் ரூம் தான் அண்ட் இவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் குளிச்சா வந்து தண்ணி வெளியே சிந்தாது அதை விட வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது ஒரு கபர்ட் இருக்குது அண்ட் வந்து தேவையான எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் டீ போடுறதுக்குரிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே இருக்குது டிவி கூட இருக்குது நல்லா இருக்கு உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது என்ன ப்ரைஸ்ன்றதே நாங்கள் சொல்லிவிடுவோம் எஸ் நாங்கள் வந்து எடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து தானே யா பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து தான் எடுத்துறாங்க அதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் அதை விட டின்னர் லஞ்ச் ஏதாவது வேணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணும் எங்களுக்கு வந்து இதுதான் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சும் தந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் நாங்கள் வந்து சாப்பாடு க்ரோசரிஸ் வாங்கி கொடுத்தா
க்ரோசரிஸ் மீட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே எங்கட ஸ்டைல குக் பண்ணி தருவாங்க. எஸ் இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க குக் பண்ணி தருவாங்க. இல்லாட்டி எனக்கு வந்து சிக்கன் கறி தான் வேணும்னு சொன்னீங்கனாலும் அவங்களே வாங்கிட்டு வந்து குக் பண்ணி தருவாங்க. வெளியே போமா? எஸ் அங்க பாருங்க வியூ நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த பெல்கனி வியூ நல்லா இருக்கு. இந்த ஹோலோட இருக்கிற பெல்கனி துருப்படுதா? துருப்படுது. நான் துருப்பு தெரியாம திருந்தேன். ஓகே, சோ இதான் அந்த வியூ. நல்லா இருக்கு. இப்படி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல, செம்மையா இருக்கும்ல. எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா இப்ப இந்த ஃபுல் விழாவையும் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எங்களோட சொந்த வீடு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும்ல. இல்லை எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு உண்மையாவே வந்து இந்த ஃபுல் இந்த அந்த ஃபுல் ஃப்ளோவும் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்தோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம் இருக்கும் போது நல்லா இருக்கும். அண்ட் சாப்பாடுக்கு வேற வந்து பெருசாக செலவு போகாது, பிகாஸ் அவங்களே வந்து குக் பண்ணுறாங்க, கிச்சனுக்கு பெருசாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த க்ரோசரிஸுக்கு மட்டும்தான் போவோம். நல்ல லாபம் அண்ட் ப்ரைஸை சொல்லிடுவோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் புஃபே பிரேக்ஃபாஸ்டோட ரூம் எங்களுக்கு இந்த ரூம் டபுள் ரூம் வந்து 12,000 முடியுது. ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக எனக்கு தோணுது. ரீசனபிளாக இருக்குது. அண்ட் வந்து இடம் கூட ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வடிவாக இருக்குது. ஸோ பால்கனி வியூ எல்லாம் இருக்கு. வேறு என்னென்னலாம் இங்கே அண்ட் வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த டவுனுக்கு போயிடலாம். பக்கத்துல லேக் லேக் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பக்கத்தில், எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு செம்ம குளிர்ந்து எனக்கு தொப்பி கொண்டு வந்ததுக்கு எஸ். ஆனால் ஜக்கெட் இது கொண்டு வரலைண்ணா. ஜக்கெட் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்க. எஸ் ஓகே, நாங்கள் வந்து அடுத்த வேலைகளை பார்ப்போமா? ஏன் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு பாட்டு இந்த ஞாபகம். புல் வெளி புல் வெளி. சோ நான் பண்ணனா ஏ மெல்லிடமே மெல்லிடமே. ஹை, நமக்குள்ள இத்தனை திறமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இவ்வளவு தான் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராபெரி ஃபார்ம், ரைட்? எஸ், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் லேக்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது. எங்களோட விழாலேருந்து ஒரு 10 minutes ட்ரைவ்னு சொல்லலாமா? யா, ஒரு 10 minutes ட்ரைவ்ல இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் முதல் தடவை நுவரேலியா வரும்போது வந்து வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா. இது ரொம்ப ஃபேமஸான இடம். ரொம்ப ஃபேமஸான இடம் நுவரேலியா வந்து கட்டாக நீங்கள் ட்ரை பண்ண வேணும். ஸோ நம்ம பார்ப்போம் அவளுக்கு. எஸ், இது வந்து இதுதான் அந்த இதுலெலாம் ஸ்ட்ராபெரிஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதில்ல, இங்கே வந்து இவங்க வந்து விளைய வைக்கிறது, க்ரோ பண்ணுறாங்க. எஸ், அவ்வளோ போமா? எஸ், உள்ளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராபெரி சம்மந்தமான நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் நான் இது வந்திருக்கேன். ஸோ உள்ளுக்கு போயிட்டு 2-3 ஐட்டத்தை தாக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தானே. என்ன, எல்லாமே எல்லாமே பக்கத்தில். அந்த பேன்கேக் அது நல்லா இருந்துச்சு. எஸ், நாங்கள் எடுப்போம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி பேன்கேக். அதுக்கு பேர் எஸ் பேன்கேக் உண்டும். அண்ட் இதில் வந்து சாக்லேட் கோட்டட் ஸ்ட்ராபெரியும் இருக்குது. எஸ், ஸோ ரெண்டையும் எடுப்போம். ஓகே. எஸ், ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து 1980. ஸோ இங்கே வந்து சீட்டிங் ஏரியா நிறைய இருக்குது. ஸோ இதான் ப்ரைஸ் லிஸ்ட். எல்லாமே வந்து 890 கிட்டத்தட்ட 1000 ரேஞ்சில் இருக்குது. போன முறை வரும்போது வந்து செம்ம சீப்பாக இருந்ததுன்னு நம்புகிறேன். அப்படியே எனக்கு அப்படி தான் ஒரு ஞாபகம் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்து சீப்பாகவும் இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கூட்டிட்டாங்க, பட் ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் வந்து எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும்னு சொன்னால், வார இடத்துலலாம் அவங்களோட ஃபோனை பறித்து அதில் வந்து நாங்கள் தேடி கிரேசி பேர தேடி அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எஸ், ஓகே. ஸோ ஸ்ட்ராபெரி அண்ட் வந்து பேன்கேக். எஸ், ஸோ ரெண்டும் வந்தாச்சு. ஸோ ஹெல்த்தி டெசர்ட்னு சொல்லலாம். ஸோ நிறைய சாக்லேட் போட்டு உள்ள தோச்சு எடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணிவிடுவோம். எஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. லாஸ்ட் டைம் வந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. வேறு லெவலில் நல்லா பழுத்த ஸ்ட்ராபெரி நல்லா இருக்கும். சில நேரம் வந்து ஓவராக பிடிக்கும். கரெக்ட் டைமில் இருக்குது, நல்லா கரெக்ட் இதில் இருக்குது. அண்ட் வந்து அந்த சாக்லேட்டையும் கோட்டிங் பண்ணதால் சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே நிறைய ஸ்ட்ராபெரிஸ் வாங்கலாம். நல்ல டேஸ்டியான ஸ்ட்ராபெரிஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப டெம்ட் ஆகியிருக்கிறது வந்து இதுக்கு தான். அது எப்படி வெட்டுறேன்னு எனக்கு தெரியலை. இதுக்கெல்லாம் நான் ஐஸ்கிரீம் போட்டேன். என்ன கௌஷிக்கு வந்து உண்மையாகவே குளிரவே இல்லை. நீங்கள் வந்து ஓகே நுவரேலியா வந்தால் இந்த ஸ்வெட்டர் போடணும்ன்றதுக்காக
நான் வந்து கண்ணும் கருத்துமாக சாப்பிட்றதுல இருக்கேன். நுவரெலியா வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய விஷயங்களில் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இந்த இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வடிவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வந்து இந்த ஸ்ட்ராபெரியும் சாப்பிடும் ஐஸ்கிரீமோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இவ்வளோவும் வந்து ஸ்ட்ராபெரி செடி. ஸோ இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இதில் இனித்தான் கொஞ்ச நாளில் காய் வரும். இங்கே இருக்கிற எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த விஷயமுமே கலக்கிறது இல்லையா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதிலேருந்து எடுத்து தான் வந்து அந்த கடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இங்கே விளைகிறது தான். அதான் வேலை ஒரு டவுட் கேட்டீங்க நீங்கள் அவங்கள்ட்ட. ஆ எஸ், நான் என்ன கேட்டேன்னு சொன்னால் இதுலேயும் தான் எடுத்து அந்த கடைக்கு செய்கிறேன்னு சொன்னாங்க. பழமை இல்லையே எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டேன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை இது மாதிரி இன்னொரு கடை இருக்குது அதுலேயும் வந்து இப்படி செடி வச்சுருக்காங்களாம். ஸோ அதுலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க ஃபார்ம். ஸோ அதுகள்லேருந்து வருது வேலாக்கா. அது ஒரு பெரிய டவுட். நன்றி, தேங்க்யூ, பாய். ஹலோ பிரபா வைன் ஷாப்பா, எப்போ கடை திறப்பீங்க? இது வொர்க் பண்ற போன்டா, விளையாட்டு போன் இல்ல. உண்மையா? ஓகே, நான் கௌஷிகம் வந்து வெஸ்டர்னும் ஸ்ரீலங்கனும் எடுத்தால எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் வந்திருக்கு, கௌஷிகி வெஸ்டர்ன் வந்திருக்கு. இது வந்து வெஸ்டர்ன்ல சாசேஜஸ் எக், அதுக்கு பிறகு டோஸ்டட் பிரெட், இது வந்து பட்டர் அண்ட் ஜாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு ட்ரிங்க்கும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கும். ஸோ இவ்வளவும் எனக்கு வந்திருக்கு. வேலாக்கு விதம் விதமாக வந்திருக்கு. சிக்கன் கறி, சொதி, அதுக்கப்புறம் வந்து சம்பல், எங்களுக்கு ஸ்ரீலங்கன் சம்பல் சம்பல், அண்ட் வந்து இடியப்பம் வந்திருக்கு. ஸோ வேலாக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா இது சாப்பிட்டு அதுக்கு தான் போகிறேன். சரி ஓகே, சாப்பிட்டுலாமா? எஸ் சாப்பிட்டுலாம். நான் வந்து எனக்கு இந்த சம்பளை பார்த்தா ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. என்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்காங்க, தாளிக்கையில் வெங்காயம் வெட்டி போட்டிருக்காங்க, அப்படி தான் நல்லா இருக்கு. ரொம்ப வெங்காயம் பிடிக்கும். எஸ், அண்ட் வந்து வேலாவோட லிப்பிட கலர் வந்து பிங்காக இருக்கு. வேலா வந்து அந்த வெஸ்லின் அது கொண்டு வரையில. ஸோ வந்து இங்கே இதுக்கு வந்து நல்லா வெடிச்சிட்டு. ஸோ நான் என்னோட லிப்ஸ்டிக் இல்லை, நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்கு எடுத்தாலும் அந்த லிப்ஸ்டிக்கை அடிச்சு விட்டுருக்கேன். நான் விட்றா இல்லை, பிகாஸ் எனக்கு அந்த குளிருக்கு வந்து சொண்டு வெடிக்குது. எஸ் உண்மைதான். ஸோ நீங்கள் இங்கே வாரதா இருந்தால் வெஸ்லின் இல்லாட்டி லிப் பாம் கொண்டுருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி வந்து குளிர் கொஞ்சம் சொண்டு வெடிச்சிடும். எஸ் எஸ். ஸோ ரொம்ப பசியாக இருக்குது, நாங்கள் எலும்பு லேட் ஆகிட்டா. அண்ட் பெரிய சிக்கன் பீஸ் தான் தந்திருக்காங்க. உண்மையாகவே வந்து இந்த ட்வின் விலா ரெட் வந்து உண்மையாகவே வர்த் இட் ஃபார் த ப்ரைஸ். பிகாஸ் என்ன சொல்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டு கூட மெயினான விஷயம் தந்துடுறாங்க. யா, அதுவும் வந்து உங்களோட இஷ்டம் தான். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து இது வேணுமென்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தான் வேணுமெண்டா அதை தருவாங்க. இல்லை எங்களுக்கு இது வேணுமென்னு ரெண்டும் வேணுமென்னு சொன்னதால ரெண்டும் கொடுத்தாங்க. நல்லா ஆவி பறக்க நல்லா கொடுத்துருக்காங்க. உண்மையா வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி சாசேஜஸ் எக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நானும் வந்து கொஞ்சம் இதுக்குள்ள தான் கை வைக்க போறேன். நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரா வேறு லெவல் கிரேவி. சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருக்கு, பார்க்கவே தெரிஞ்சுது. நல்லா சுட சுட சர்வ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து செம்மையாக இருக்கு, ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ இப்போ இன்றைக்கு இந்த ஆக்டிவிட்டி செய்வோம், உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து நாங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்ய போகிறோம். லைக் நீங்கள் நுவரெலியா வந்தீங்கன்னு சொன்னால் என்னென்னலாம் செய்யலாம், இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் முதலில் சொன்ன மாதிரி இங்கிலாண்டு லுக்கில் இருக்குது. ஸோ இங்கிலாந்து மாதிரி வீடுகள் இருக்கிற ஒரு இடமே இருக்குது. ஸோ அங்கே போக முடிஞ்சால் போகிறோம், இல்லாட்டி நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் எப்படின்னு. என்னண்டு அதை தாண்டி வந்து வேறு வந்து ஹைக்கிங் பிளேசஸ் எல்லாம் இருக்குது, நாங்கள் முந்தி வந்து போயிருக்கோம். ஸோ அதுகளையும் சொல்கிறோம். எங்களுக்கு போக முடிஞ்சதில் வந்து நான் உங்களுக்கு போய் காட்டுறோம். ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் வராது, அது இன்னொரு வீடியோவில் தான் வரப்போகுது. ஸோ வேலை வந்து ரசித்து ருசி சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கும் லைட்டாக பசிக்குது. ஸோ நான் முடிப்பேமா? எஸ் நான் மஸ்ட் ட்ரை அண்ட் ஜூஸையும் குடிச்சிடுவோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வரலாம், பிகாஸ் சிட்டிலேருந்து ரொம்ப கிட்ட அண்ட் ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்ல வடிவாக இருக்கு. அண்ட் இது ஒரு விழான்ற வழியாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கும். அண்ட் இதுக்கு ஸ்டாஃப்ஸோட வந்து கூட அட்டாச்சாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் அவங்க சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக குக் பண்ணியும் தராங்க. ஸோ நீங்கள் கூட அதை வந்து கன்வீனியண்ட்டாக கேட்டுக்கொள்ளலாம், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் செஞ்சு தருவாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்டே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நுவரெலியா சைட் வாரீங்க அப்படின்னு சொன்னால் ட்வின் விலா ரெட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷனை வந்து நாங்கள் கமெண்ட்ல போடுறோம். எஸ்,
எல்லாத்து மெயின் ஸ்பாட்டுக்கு நடுவுலேயே இருக்குது. ஸோ அதனால் இது குட் பிளேஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து நுவரெலியா வீடியோ இதோட முடியாது, ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். அடுத்ததாக வந்து நுவரெலியாவில் இன்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம்ன்றது போட போகிறோம். அண்ட் எங்களோட கிரேசி பாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசி பாயாண்ட் பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரைக்கும் பை பை. See you guys.